அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ், வகுப்பு ஆறாம் வகுப்பு. ஆறாம் வகுப்பில் நமக்கு இயல் ரெண்டு வந்துட்டோம். இயல் ரெண்டில் ஆசாரக்கோவை, அதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இயல் ரெண்டோட தொடக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சிறு குறிப்பு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசாரக்கோவை பார்க்கலாம். வாங்க. ஆசாரக்கோவை, இந்த இயல் ரெண்டோட ஃபுல் அந்த இது தலைப்பு இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. பாடறிந்து ஒழுகுதல், பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு இயல் ரெண்டில் என்னென்ன நம்ம வந்து கற்றுக்க போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னா, நல்லொழுக்க பண்புகளை அறிதல், நல்லொழுக்க பண்புகளை அறிந்து கொள்ளுதல், தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல், தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல், தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல், நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரிகம் பண்பாட்டினை அறிதல், மயங்கொழி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்துதல், எல்லாமே இந்த இயல்லாம் நமக்கு இருக்கும். நல்லொழுக்க பண்புகளை அறிந்து கொள்ளுதல் அந்த ஆசாரக்கோவையில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல், தமிழர் திருநாள்னால் நமக்கு தெரியும் பொங்கல், அதை பற்றி நமக்கு பாடமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகள், தமிழர்களோட என்னென்ன கலைகள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி நம்ம அறிய போகிறோம். அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரிகம் பண்பாடு, நம்மளுடைய நாகரிகம் என்னென்ன, பண்பாடு என்ன அப்படின்றத அறிகிறோம். அடுத்தது மயங்கொழி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, வாங்க. இயல் ரெண்டில் முதல் பகுதி நமக்கு செயல் பகுதி தான் எப்போதுமே, அந்த செயல் பகுதியை பார்ப்போம். ஆசாரக்கோவை, சரிங்களா, ஆசாரக்கோவை அப்படிங்கிற நமக்கு ஒரு பாடப்பகுதி வந்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு பாடப்பகுதியில். ஆசாரக்கோவை இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா, பெருவாயின் முள்ளியார். சரியா, பெருவாயின் முள்ளியார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அந்த நுழையும் முன் அதையும் ஆசிரியர் குறிப்பையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் பாடலும் பாடலுடைய பொருளையும் பார்க்கலாம். சரிங்களா, ஆசாரக்கோவை, ஆசாரக்கோவையில் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். உண்மையாலுமே நல்ல ஒழுக்கம் தாங்க நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்ல ஒழுக்கம் இருந்துட்டாவே நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். கண்டிப்பாக நம்ம நல்ல ஒழுக்க நெறிகளை வந்து அறிந்தாதான், இதுதான் நல்ல பழக்கம், இதுதான் கெட்ட பழக்கம், இது நல்ல பழக்கம் அப்படின்னு, இது ரெண்டுத்துக்கு நமக்கு வேறுபாடு தெரிஞ்சால் தான் நல்ல பழக்கத்தை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி போக முடியும். அதை தான் சொல்கிறாங்க, நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். இந்த ஒரு நோக்கத்திற்காக அடுத்து வர சந்ததியர்கிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய அறநூல்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இப்போ நமக்கு சொல்லப்படுது, படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல பண்புகளை வந்து அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள், அதை பற்றி தான் நம்ம அறிய போகிறோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த பெருவாயின் முள்ளிய நூல்வெளி பார்த்துக்குவோம். இந்த பாடலை எழுதின ஆசிரியர் பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துக்குவோம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளிய, பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், இவர் பிறந்த ஊர், இவர் பிறந்த ஊர் கயத்தூர். சரிங்களா, இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று.
இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 கீழ்கணக்கு நூல்கள் வேற, 10 மேற்கணக்கு நூல்கள் வேற. 10 கீழ்கணக்கு நூல்கள் உங்களுக்கே தெரியும், திருக்குறள், திருகடுகம், இதில் எல்லாமே ஆசாரக்கோவை, ஏலாதி, இது எல்லாமே வரும். என்ன 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, 5 50, திணைமொழி 150, திணைமாலை 150, இது மாதிரி 18 நூல்கள், 10 கீழ்கணக்கு நூல்கள். 10 மேல்கணக்கு நூல்கள்னால் 10 பாட்டு நூல்களும் 8 தொகை நூல்களும், இது ரெண்டும் சேர்ந்தது 10 மேற்கணக்கு நூல்கள். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் மொத்தம் 18. இந்த 18 மேல்கணக்கு நூல்கள், 10 கீழ்கணக்கு நூல்கள் வேறு, 10 மேல்கணக்கு நூல்கள் வேறு. அப்போ 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசார கோவை. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தெளிவாக இருக்கணும். 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசார கோவை, சரிங்களா? ஆசார கோவை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்ம பாடல் பார்க்கலாம். பாடல் பாருங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும். எட்டு என்னானோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எட்டுமே சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த பாடல் பற்றியும் இந்த பாடலினுடைய பொருள் பற்றியும் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.